மற்றும் ஒரு சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினத்தினை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம்.
சர்வதேச நாடுகளை ஐநாவையும் வேண்டி இவ்வறிக்கையை சமர்ப்பிக்கின்றோம். வடக்கு கிழக்கை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் கடந்த 922 நாட்களாக எமது உறவுகளின் நிலையை அறிவிக்க கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றோம். இலங்கை அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் இலங்கை இராணுவத்தினாலும் அதன் ஒட்டுக்குழுக்களினாலும் பல்வேறு விதங்களில், உதாரணமாக வெள்ளை பேன் கடத்தல்கள், கடத்தல், கைது, எமது உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள். 2009 மே காலப்பகுதியில் அரச கட்டுப்பாடற்ற பிரதேசங்களில் இறுதி யுத்தத்தில் யுத்தம் முடிவடைய தொடர்ந்து அரசாங்கம் ஒரு நாளேனும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்களையும் அவர்களுக்கு உதவியவர்களையும் அவர்களுடைய அமைப்புகளில் வேலை செய்தவர்களையும் சரணடையுமாறு ஒளிபெருக்கி வாயிலாக அறிவித்தது. சரணடையும் பட்சத்தில் அவர்களை விசாரணை செய்தோ அல்லது புனர்வாழ்வளித்தோ அவர்களை விடுதலை செய்வதாக உத்தரவாதம் அளித்தது. எனவே அரசினதும் அரச படையினதும் வாக்குறுதிகளை நம்பி நாம் எமது உறவுகளை உன்னரங்க காவலர்களிலும் சோதனை சாவடிகளிலும் நின்ற படை அதிகாரிகளிடம் முன்னிலையில் ஒப்படைத்தோம். பலர் தாமாகவே அவர்களிடம் சரணடைத்தார்கள். சிலர் விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்டார்கள். சிலர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கையில் கூட்டிச் செல்லப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். எமது கைகளாலேயே இலங்கை இராணுவத்திடம் எமது உறவுகளை கையளித்த நாம் இவற்றுக்கெல்லாம் கண்கண்ட சாட்சிகளாக இன்னமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எம்முடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட தாய் தந்தையர்களை மன உளைச்சல் ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாகவும் அதையொத்த திடீர் நோய்களாலும் இறந்து விட்டார்கள். அவர்களின் இழப்பின் பின் அவர்களின் உறவுகளை தேட யாருமற்ற நிலை காணப்படுகின்றது. மிகுதியாக இருந்த போராடும் நாங்கள் கூட உடல் உள வலிமையை நாளுக்கு நாள் இழந்து எமது நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எமது உறவுகள் சிலரை நாம் குடும்பமாக ஒப்படைத்தோம். சிலர் குடும்பமாக சரணடைந்தனர். அப்படி சரணடைந்தவர்களில் கை குழந்தைகள், சிறுவர்கள், முதியோர்கள் என பலர் அடங்குகின்றார்கள். இவர்கள் அனைவரையும் கேட்டே நாம் போராடி வருகின்றோம். இதுவரை போராடி இறந்த தாய்மார் போன்று படிப்படியாக நாமும் இறந்தால் எமது உறவுகளை தேட எவரும் இருக்க மாட்டார்கள் என்பதே அரசின் நோக்கமாக உள்ளது. தற்போதைய அரசியல் சூழலில் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் உள்ளன. அந்நிலை ஏற்பட்டால் எமது உறவுகள் காணாமல் ஆக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்களால் போராட்டத்தில் உள்ள நாங்களும் காணாமல் ஆக்கப்படலாம். எனவே ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட முன் எமது உறவுகளை தேடித்தர சர்வதேசமும் சமூகமும் ஐநாவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தயாரில்லாத சிங்கள அரசு ஐநாவின் 30(1) பிரேரணையின்படி அமைக்கப்பட்ட கலந்தாலோசனை செயலணியின் பரிந்துரைகளை புறந்தள்ளி தோன்றித்தனமான காணாமல் போனோர் அலுவலகம் ஓஎம்பி ஒன்றை அமைத்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் தேவையை இருப்பதை கருத்தில் கொள்ளாது உருவாக்கப்பட்ட இந்த காணாமல் போனோர் அலுவலகத்தின் இயலா தன்மையை, அதன் குறைபாட்டை இலங்கை ஜனாதிபதி உட்பட ஓஎம்பி தலைவர், சர்வதேச தூதரகங்கள், ஐநா ஆணையாளர் அனைவருக்கும் தெரிவித்துள்ளோம். இலங்கை அரசின் அவடத்தனத்தை புரிந்து கொள்ளாது சர்வதேசமும் ஐநாவும் ஓஎம்பி மூலம் தீர்வை பெற முயற்சிக்குமாறு ஆலோசனை வழங்குகின்றது. எனவே இலங்கை அரசின் நம்பிக்கை இல்லாத எமக்கு சர்வதேசத்துக்கு இலங்கை அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட ஓஎம்பி அலுவலகத்தின் இயலாத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. எனவேதான் நாம் கடந்த 16/5/2019 அன்று ஓஎம்பி அதிகாரிகளை சந்தித்து ஓர் உடன்பாட்டிற்கு வந்தோம். அதாவது நாம் உறுதியான சாட்சியங்கள், ஆதாரங்களுடன் 5 வழக்குகளை ஓஎம்பிக்கு கையளிக்க வேண்டும். அவர்கள் அதற்குரிய தீர்வை வெகு சீக்கிரம் வழங்குவதன் மூலம் பாதிக்கப்பட்ட எமக்கு ஓஎம்பியில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அதன்படி 20/7/2019 அன்று 5 வழக்குகளுக்குரிய ஆவணங்களை அனுப்பி வைத்துள்ளோம். இனி என்பின் பொறுப்பு ஓஎம்பியிடமே உள்ளது. எனவே சர்வதேச சமூகம் இனியும் ஓஎம்பியை திணிக்காது இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களது பொறுப்பை நிறைவேற்ற செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேற்படி எம்மால் வழங்கப்பட்ட 5 வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுக்குரிய முடிவை அறிவிக்கும் வரை ஓஎம்பி அலுவலகத்தை மாவட்டங்கள் தோறும் அமைப்பதையும் மறைமுகமாக கபடத்தனத்துடன் அப்பாவி பாதிக்கப்பட்டோரை காணாமல் போனோர் அலுவலகத்துக்குள் உள்வாங்கி இழப்பீடோ நிவாரணமோ வழங்குவதற்கு முயற்சிப்பதை அனுமதிக்க கூடாது. நீதி கேட்டு போராடி இறந்து கொண்டிருக்கும் நாம் 922 நாட்களாக நீதியில் இருக்கும் போது
நீதிக்கான பொறிமுறையை உருவாக்காதே சிங்கள அரசு இழப்பீடுக்கான அலுவலகத்தை உருவாக்க வேண்டிய தேவை என்ன? எமது உறவுகளுக்கான நீதி, நீதியே எமக்கு வேண்டும், நிதி அல்ல என்பதை இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்திற்கும் தெளிவாக கூறிவைக்க விரும்புகிறோம். ஓஎம்பியானது இதுவரை வந்து போன ஆணைக்குழுக்கள் போன்ற ஒன்றுதான், உருப்படியாக எதையும் செய்ய இயலாத ஒன்று. எமக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டுமானால் சர்வதேச தலையீடுகள் தலையீட்டுடன் கூடிய பொறிமுறை ஒன்றின் மூலம் மட்டுமே கிடைக்கும். காலம் கடத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். நன்றி. பாதிக்கப்பட்ட உறவுகள் சார்பில் நான் நம்பரை மாவட்ட வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராஜா செல்வராணி. இன்று 8 மாவட்டங்களும் இன்று வளைந்து காண சர்வதேச வளைந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தையொட்டி இன்று 8 மாவட்டங்களில் நாங்கள் நீதிபேந்து இன்று ஓமந்தையிலும் இன்று அம்பாரையிலும் வீதிகளில் நிற்கின்றோம். 8 மாவட்ட உறவுகளில் நாங்கள் எங்களது உறவுகளை தேடிய வீதி பயணத்தில் இன்று உறவு உயிர் நீத்த இந்த உறவுகளை பாருங்கள். இவர்கள் எங்களுடன் கூட இருந்து எங்களுடன் உணவுண்டு எங்களை தனது பிள்ளைகள் வருவார்கள் என்று பார்த்து பார்த்திருந்து உயிரை விட்ட உறவுகள் நண்பர்கள். ஏன் ஒரு தாய் சோத்து பீங்கானை தூக்கி வைத்து சொன்னால் எனது மகனின் முகம் இந்த பீங்கானுக்குள் தருகிறது மகனே என்று 3வது நாள் இந்த தாய் காந்தமல் அருகில் உயிரிழந்து இருக்கின்றார். அவர் உயிரிழந்து ஒரு மாதம். அதே போன்று இன்று உண்மையில் ஒவ்வொரு தாய்மாரும் தங்களது உறவுகள் வருவார்கள் வருவார்கள் என்று எங்களுடன் கூட இருந்து புழுதி குடித்து நுழம்பு கடிகளிலும் மலைகளிலும் வெயில்களிலும் எங்களுடன் தோளோடு தோல் என்று நடக்க முடியாத நேரத்தில் எங்களுடன் கூட இருந்து தங்களது உறவுக்கு வருகைக்காக காத்திருந்து உயிரிழந்தவர்கள் தான் இந்த உறவுகள் அனைவரும். உண்மையில் இந்த புத்தகத்தில் இருக்க அவர்கள் அவர்கள் அவர்களது வாழ்க்கை வரலாறு இந்த புத்தகத்தில் அடிக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த புத்தகத்தை நாங்கள் படத்தில் நாங்கள் சமர்ப்பிணங்கி இருந்த வேளையில் எங்களை காலம் போதாத காரணத்தில் இதை நாங்கள் கட்டாயம் எல்லா உறவுகளின் கைகளுக்கும் சமர்ப்பணம் செய்வோம். சர்வதேசத்துக்கும் இதை நாங்கள் அனுப்பி வைப்போம். உண்மையில் நீங்கள் இங்கே இருக்கும் அனைத்து உறவுகளும் எங்களுடன் பாதிக்கப்பட உறவுகளுடன் கை சேருங்கள் என்று 2 மாத காலமாக நாங்கள் தொலைபேசிகளிலும் நேரடியாகவும் மீடியாக்களிலும் எவ்வளவு அழைப்பு விடுத்திருந்தோம். யாரோ குளிர்காய் போராடுகிறார்கள், நாங்கள் குளிர்காய்கிறோம் என்று இன்றும் வீடுகளில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கோம். எமது உறவுகளை உண்மையில் எங்களுக்கு மனம் திறந்து சொல்ல முடியாமல் இருக்கிறது. உண்மையில் காணாமலாக்கப்பட்ட இந்த 40 தேடிக்கொண்டிருந்த 40 உறவுகளின் உண்மை நிலையை சொன்னால் அவர்களது வீடுகளில் உண்மையில் உணவு இல்லை, கொடுக்க உடை இல்லை, தங்க வீடு வசதி இல்லை, வயது வந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க வசதி இல்லை. அப்படி இருந்தும் தனது உறவுகளை வலு கட்டாயமாக காணாமலாக செய்த ஒரு காரணத்திற்காக உங்களது இந்த உலகத்தில் இருக்கு யாருக்கும் இந்த இலங்கையில் இருக்கு எவருக்கும் இந்த பிரச்சனை நடக்க கூடாது என்றுதான் இவர்கள் எல்லாம் எங்களுடன் தோளோடு தோல் என்று போராடினார்கள். நாங்கள் இன்று போராடி உங்களது பிள்ளைகளை காக்க வேண்டும் என்றால் எங்களுடன் போராடி இந்த அம்மாக்கள் 45 மேல் என்று உயிர் நீத்தார்கள் என்று சொன்னால் நாளை இவருக்கு இதில் இருக்கும் அனைவரும் நாங்கள் உயிர்நீத்தால் எங்களது உறவுகளை தேடும் கதி யாரு கையில் உள்ளது? இங்கு இருக்கும் இளைஞர்கள் கையிலும் அனைத்து உறவுகளின் கையில் தான் இந்த கதி உள்ளது. உண்மையில் ஒரு அம்மா மடவந்தை ஹாஸ்பிட்டலில் இருந்து எனக்கு போன் எடுத்து சொன்னா, மகனே நான் எனக்கு ஹாஸ்பிட்டலால் என்னால் முடியாமல் போய்விட்டது, நான் இன்று இருப்பேனோ நாளை இருப்பேனோ தெரியாது, எனது மகனை தேடும் பயணத்தில் என்ன எனது பிள்ளையை சேர்த்துக்கொள், எனது மகன் கடைசி தருவாயில் வரும் வரையும் நான் அவனுக்காக காத்திருந்து இறந்தேன் என்று கூறு என்று சொல்லி 3வது நாள் அந்த அம்மா தன் உயிரை நீத்திருக்கின்றார். ஒவ்வொரு தாய்மாரும் என்று உங்களுக்கு தெரியாது எங்களது அம்மாக்கள் நடந்து போகும்போது மயங்கி விழுகிறார்கள். நாங்கள் தூக்கி விட்டு அம்மா நிழலில் இரு என்று சொல்லும் போது வேண்டாம், நான் இந்த போராட்டத்தை முடித்தி ஆகுவேன், எனது பிள்ளை வருவான், எனது பிள்ளை வருவான், எனது பிள்ளை எங்கேயோ வைத்திருக்கிறான், கட்டாயம் விடுவான் என்று நான் ஒவ்வொரு தாய்மாரும் உயிர் நீத்திருக்கின்றார்கள். எனது அன்பான உறவுகளே நாங்கள் கேட்கின்றோம், எங்களது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்துக்கு நீங்கள் தோளோடு தோல் நில்லுங்கள், தோளோடு தோல் நின்று எங்களது உறவுகளை தேடும் பணியில் நீங்களும் பின்தொடருங்கள். சர்வதேசமே வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களது 8 மாவட்ட உறவுகளின் கண்ணீர் உனது கண்களுக்கு கேட்கவில்லையா? உனது காதுகளுக்கு கேட்கவில்லையா? நாங்கள் படிக்கும் கண்ணீர் உனது கால்களை நினைக்கவில்லையா? சர்வதேசமே இலங்கை அரசுடன் பலவாறு பலமுறை பல வடிவமாக நாங்கள் கோரி நின்றோம், எங்களுக்கு எதுவித பதிலும் கிடைக்கவில்லை. இன்று நாங்கள் சர்வதேசத்தை நம்பி நிற்கின்றோம். உண்மையில் சர்வதேசம் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு தர வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நான் கேட்டு நிற்கின்றேன். நன்றி. அக்கா